வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். விக்ரம் படத்தோட படப்பிடிப்பு விரைவில் ஆரம்பமாக போகிறது, இந்த மாத கடைசியில் ஆரம்பமாகும் அப்படின்னு தகவல்கள் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபகத் ஃபாசில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் சொல்லி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கமல் சாரோட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அது நிறைவேற போகிறத நினச்சா மகிழ்ச்சி. அவர்கிட்ட முத நாள் நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து மைக்கேல் மந்தன காமராஜன், குருதி புனல், குணா, இந்த மாதிரி ஏராளமான படங்கள் நான் வரிசையாக சொல்லிகிட்டே போவேன் அவருடைய படங்களை. அந்தளவு அவருடைய நடிப்பு எனக்கு பிடிக்கும். முத நாள் அவர்கிட்ட நான் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி சார் இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுது, எப்படி இதெல்லாம் பண்ணீங்க, அன்இமேஜினபுளான விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக எப்படி பண்ணீங்க அப்படின்னு தான் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபகத் ஃபாசில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் கிளியர் இண்டிகேஷன் என்னென்னா, படப்பிடிப்பு விரைவில் தொடங்கப் போகிறது. முதல்ல விக்ரம் தான். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், பாபநாசம் படம் வந்து இப்போ எடுக்க மாட்டாங்க, 1 இயர் ஆகும். ஏன்னா ஃபகத் இவர் ஜீத்து ஜோசப் வந்து மோகன்லாலோட 12th மேன் படத்துக்கு போயிட்டார். அதே மாதிரி இந்தியன் 2 இப்போதைக்கு இல்லை. ஏன்னா ஷங்கர் வந்து ராம் சரண் தேஜாவோட 15வது படம் RC-15 அந்த படத்துக்கு போயிட்டார். ஸோ அதனால் அதுவும் தாமதமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஃபகத் ஃபாசில் சொல்கிறத பார்த்தா, வெகு விரைவில் இந்த மாத கடைசியிலேயே ஜூலை 2nd படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்னு தெரியுது. ஸோ விக்ரம் சீக்கிரமாக ஆரம்பிக்கட்டும், சீக்கிரமாக ரிலீஸ் ஆகட்டும், தீபாவளிக்கே ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு தான் ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.